ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024க்கான அகாடமிக் கவுன்சிலிங் ஷெடியூல் ஆல்ரெடி வந்துருந்துச்சு. கட் ஆஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ முழுமைக்கு பாருங்கள். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 to 199, அதாவது ஒரு 5-5 கட் ஆஃப்ஸாக நான் பிரித்து சொல்கிறேன். ஸோ 200 to 195 பார்த்திங்க அப்படின்னா மார்ஜினலாக டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு மார்க் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அதாவது குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அந்த ஒரு பர்பஸ்னால கட் ஆஃப் வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 195 to 190 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. லைட்டாக வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆக முடியாது, இன்க்ரீஸ் ஆகும் லைட்டாக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக வந்து 190 to 185 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5லேருந்து ஒரு 1 to 1.5 அந்த ஒரு கட் ஆஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் 180 to 175 அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 180 to 185 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு 2 மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு 175 to 180 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 5 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். தென் 170 to 175 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போக போக கீழே போக போக ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. இப்போது 175 மீன்ஸ் அந்த ஒரு கட் ஆஃப்லேயே கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் இருக்கிறனால கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 170 to 175 வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 6 மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். அண்டு 170 to 165 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். 160, 150 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 மார்க் வந்துட்டு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 120, 130 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு 10 மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது கட் ஆஃப் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்டு எவ்வளோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஓவரால் ஒரு அனாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா 200 to 195க்கு 1 மார்க் தான் டிக்ரீஸ் ஆகுது. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அந்த 5-5 கட் ஆஃப், அதாவது 195 to 190, அடுத்தது 185 to 190, தென் 180 to 185, இது போக 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 0.5, 0.1.5 அது மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. டிக்ரீஸ் எங்கேயுமே ஆகல, கீழே போக போக. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. ஸோ இது மூலம் நம்ம என்ன தெரியல அப்படின்னா ரவுண்ட் ஒனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 to 180 இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்துட்டு வைங்க. ரவுண்ட் ஒனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே தான், ஏன்னா 179.00 நமக்கு வந்துட்டு இது முடியுது. ஸோ கிட்டத்தட்ட 26,654 பேர் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் இங்கே 190 to 180 நிறையா பேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் நிறையா சாய்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்கள் கண்டிப்பாக நிறையா சாய்ஸ் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு சாய்ஸ் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டிஓடியிலேருந்தே நேற்று வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நாமளுமே நேற்று லைவ்லேயுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதனால ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 இருக்கும் கூட நிறையா சாய்ஸஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ மெனி சாய்ஸஸ், நிறைய காலேஜஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுங்க. நம்மளுடைய சேனலில் வந்துட்டு அப்கமிங்கில் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன், சாய்ஸ் லிஸ்டோடைய வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஜென்ரல் சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஎன்இஏ வெப்சைட்டில் வந்துட்டு July 15 வந்து போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லிஸ்ட் ஹெல்ப்புக்கான ஃபார்ம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அதுக்கான லிங்க் நான் கீழே வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. வீடியோ வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.